ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நாலாம் பிறையில ஏன் சந்திரனை பார்க்கக்கூடாது? அப்படி பார்த்தா அதுக்கு என்ன பரிகாரம்? மகாபெரிவாளோட விளக்கம். விக்னேஸ்வரருக்கு சந்திரனோட நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரு நாள் விநாயகர் கைலாயத்தில் நடனமாடிருந்தார். யானை முகமும் பெரிய தொந்தியுமா இருந்த விநாயகரை பார்த்து அப்போ அங்கே வந்த சந்திரனுக்கு சிரிப்பு வந்துடுது. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்வா. அந்த மாதிரி சந்திரனுக்கு ஏதோ கெட்ட நேரம். தான் தான் பேரழகன்கிற கர்வம் சந்திரனுக்கு வந்தது. அந்த கர்வத்தில் அவன் விநாயகரை பரிகாசம் பண்ணினான். அவர், இனிமேல் உன்னை யாரும் பார்க்க மாட்டா, மீறி பார்த்தா வீண் பழிக்கு ஆளாவா அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். அதிலேருந்து சந்திரனை பார்க்குற வாழ்க்கெல்லாம் வீண் அபவாதம் வர ஆரம்பிச்சுது. அதனால் ஜனங்கள்லாம் சந்திரனை கரிச்சு கொட்ட ஆரம்பித்தா. இவனை பார்த்தா நாம் ஊர் அபவாதத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கு. எதுக்கு எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி இருக்கான்? யார் கண்ணிலையும் படாமல் தொலைஞ்சு போகிறது தானே அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினான். அவமான தாங்க முடியாத சந்திரன் சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுனுட்டான். சந்திரன் சமுத்திரத்துக்கு மேலே இருந்தா அமாவாசை பௌர்ணமிகளில் சமுத்திரம் பொங்கி லோகத்துக்கு அனுகூலமாக காற்று மழை எல்லாமே வரும். இப்போது அதெல்லாம் முடியாமல் போச்சு. சந்திரனோட குளுமையில் தான் மூலிகைகள்லாம் வளரும். சந்திரன் இல்லாததுனால அதெல்லாமும் நசிச்சு போய் நோய் நொடிகள் நிறைய பரவ ஆரம்பிச்சுது. அதனால் தேவர்களும் ரிஷிகளும் சந்திரன்கிட்ட போய், நீயும் இப்படி ஒளிஞ்சிட்டு வாழ வேண்டாம், லோகமும் நீ இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம், விக்னேஸ்வரர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோ, கருணாமூர்த்தியான அவர் உனக்கு சாப விமோசனம் தருவார், ஜனங்களும் க்ஷேமமாக இருப்பா அப்படின்னு எடுத்து சொன்னான். பட்ட கஷ்டத்தில் சந்திரனுக்கும் புத்தி வந்து பிள்ளையார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். கருணாமூர்த்தியான பிள்ளையாரும் சந்திரனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். ஆனாலும் யாருக்கும் தங்களை பற்றின கர்வமும் மற்றவாளை பற்றின பரிகாச எண்ணமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட ஆவிர்பாவ தினமான சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கப்படாதுன்னு மற்ற தினங்களில் பார்க்கலாம்னு சாப விமோசனம் கொடுத்தார். தப்பித்தவறி சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டா அபவாதங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவை குறித்து சியமந்தகமணி உபாக்யானத்தை பாராயணம் பண்ணினா தோஷ நிவிருத்தி உண்டாகும்னு அனுகிரகம் பண்ணினார். இது எல்லாத்துக்கும் மேலே சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு தனக்கு பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சந்திரனுக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு நியதி கொண்டு வந்தார். இதிலிருந்து நாம் நம்மக்கிட்ட இருக்கிற எதை நினைச்சும் கர்வப்படக்கூடாது. அதே சமயம் யாரையும் குறைவாக எடை போட்டு கிண்டல் கேலியெல்லாம் பண்ணிடக்கூடாது. இது புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கு. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.